இப்போ இந்த ஜாயின்ட் லைஃப் பாலிசி அப்படிங்கிறதுலயே ரெண்டாவது மெத்தட் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்த்தது when the premium is treated as an expense. இப்போ when the premium is treated as asset. அசெட்டுன்னு என்ன பண்ணோம், ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். ஒன்று வந்து ஜாயின்ட் லைஃப் பாலிசி அக்கௌண்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீமியம் அந்த கான்ஸ்டன்ட் டேட்டில் கொடுக்குறோம். அது என்ன, 10th June. அப்போ 10th June 2011. அப்போ ஜாயின் லைஃப் பாலிசி அப்படிங்கிறது இந்த அசெட்டு மாதிரி தான். அது ஜாயின் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோம், 3000. இதில் சரண்டர் வேல்யூ இருக்குதான்னு பார்க்கணும். அப்படியே இருந்தாலும் இந்த சரண்டர் வேல்யூ இந்த பேங்க் இந்த கட்டுற அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ சரண்டர் வேல்யூ இதுக்கு இருக்கா, 2011 இல்லை, நில் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அப்படியே 31st December 2011 நீங்கள் என்ன பண்ணலாம், பை பிஎன்எல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இந்த 3000 போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சரண்டர் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, 10th June 2012 இதில் ப்ரீமியம் கட்டுறீங்க. எவ்வளோ டு பேங்க், 3000 கட்டுறீங்க. இதுக்கு சரண்டர் வேல்யூ இருக்கா, அப்போ 31st December 2012 என்ன இருக்கு, சரண்டர் வேல்யூ இருக்கு அப்படின்னா, அப்போ பை பேலன்ஸ் எவ்வளோ சரண்டர் வேல்யூ, 900. பை பேலன்ஸ் சி பாடி எவ்வளோ, 900 ருபீஸ். அப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த 3000 இந்த 3000 அப்போ 2100 என்ன பண்ணோம், அதை தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இது ப்ராப்பர்ட்டி லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ரைட்டாக பண்ணோம். அப்போ பை பிஎன்எல் அக்கௌண்ட், புரியுதுங்களா சார். அடுத்தது இது என்ன ஆகிடும், இது 31st December இருக்கு, அப்போ 1st January 2013 வரும் இல்லையா. அப்போ டூ பேலன்ஸ் பி பார் டி எவ்வளோ, 900 ருபீஸ். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், 10th June ஒரு அமௌண்ட் கட்டுறோம் டு பேங்க், 3000 கட்டுறோம் ப்ரீமியம். அப்போ 3900 இருக்கும். இந்த 3900 31st December க்ளோசிங் பேலன்ஸ் அதான் சரண்டர் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, இது 31st December 2013. அப்போ பை பேலன்ஸ் எவ்வளோ, இதே டேட் பை பேலன்ஸ் சி பார் டி எவ்வளோ, 2000. அப்போ ரைட்டாக பண்ணுறது எவ்வளோ பண்ணும், பிஎன்எல்ல பை பிஎன்எல் அக்கௌண்ட்டு 1900. கிளியரா, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மறுபடியும் க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். இப்போ 1st January 2014 அப்போ டூ பேலன்ஸ் பி பார் டி எவ்வளோ, 2000. அப்போ 10th June என்ன கட்டுறீங்க, 10th June டு பேங்க் எவ்வளோ கட்டுறீங்க, 3000. அப்போ 5000 இருக்கு. இந்த 5000 இங்கே போட்டிங்கன்னா அப்போ 31st December 2014 அப்போ இதில் அதே டேட்டு தான் இதுக்கு வரும். அப்போ பை பேலன்ஸ் சரண்டர் வேல்யூ எவ்வளோ, 3600 வச்சுங்களா. அப்போ இங்கே என்ன வரும், பை பேலன்ஸ் 3600 அப்போ 400 பிஎன்எல் அக்கௌண்ட் 1400. இப்போ இந்த பை பேலன்ஸ் என்ன வரும் அடுத்தது, 1st January 2015 இல்லையா. அப்போ டூ பேலன்ஸ் பி பார்டி எவ்வளோ இருக்கு, 3600. இது நம்ம எடுக்கிறோம் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஜனவரியிலே இருக்குது. ஆனால் இப்போ என்ன இப்போ எடுக்கிறான், 31st அவன் என்ன பண்ணுறான், 15th ஏப்ரல் அப்போ 15th April 2015 இல்லையா, 40 15. அப்போ பை பேங்க் வந்துடுது, பை பேங்க் போட்டால் 3600. அப்போ இது க்ளோஸ் ஆகிடுது இப்போ நீங்கள் இது இல்லாமல் பிஎன்எல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். பிஎன்எல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணோம், எவ்ரி 31st December என்ன பண்ணோம், இதுக்கு கிடையாது, இதுக்கு என்ன பண்ணோம், 12 ஒரு 2100, 13 வந்து 1900, இதுக்கு 1400, அவ்வளோதான். இந்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் சார் போட்டால் போட்டால் கரெக்டாக வந்துடும், டெபிட் சைடில் ஆ டெபிட் சைடில் போட்டால் கரெக்டாக வந்துடும். அதை போட்டிருக்கீங்களா சார், இதில் ம் அதை போட்டிருக்கீங்களா, இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை இல்லை அதை போட்டேடலாம், அதை முடிச்சிருங்க.
profit and loss account. இன்னொரு அக்கௌண்ட். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, December 2011 டு பேங்க் எவ்வளோ கட்டுறீங்க? 3000. அது முடிஞ்சிருக்கு. அடுத்தது 31st December 2012 2900. சார் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சாரி ஜாயின் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் டு ஜாயின் லைஃப் பாலிசி அக்கௌண்ட் பாலிசி அக்கௌண்ட் அதே தான் கீம் ஒன்றும். அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு? 2100 கழிச்சு போக. அடுத்து 31st December 2013 அதே தான் போட்டு அதே லெவல் அக்கௌண்ட் வந்துச்சு 1900 க்ளோஸ் பண்ணலாம். அடுத்தது 31st December 2014 அதே தான். நீங்கள் டூ டூனு போடக்கூடாது, எழுதணும் சாரீஸ் இல்லை. அதுக்கு எவ்வளோ வருது அமௌண்ட்டு? 1400. ஓகே க்ளோஸ் இட்.